வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு வருகின்ற செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அறிவிப்பு பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுபோல் இப்போ தான் நீங்கள் முதல் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இடத்துல சப்ஸ்கிரைப் நடத்தி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கும் தற்சமயம் ஓய்வு பெற்று ஓய்வூதிய பலன்களுக்காக காத்திருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் தமிழக அரசு சார்பில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதாவது வருகின்ற செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி தமிழகம் முழுவதும் வந்துட்டு இந்த ஓய்வூதியர்களுக்கான குறைதீர் முகாமானது நடைபெற இருக்கிறதாகவும், இந்த குறைதீர் முகாமில் பங்கேற்க விரும்புகிறவங்க செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே தங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு எஸ் அனீஸ்சேகர் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில், மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு அலுவலகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான இந்த குறைதீர் ஓய்வூதிய குறைதீர் கூட்டமானது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வந்துட்டு காலையில் 10:30 மணிக்கு நடத்தப்பட இருக்கிறதாகவும், இந்த ஓய்வூதிய குறைதீர் கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்க விரும்புகிறோம் அவருடைய குறைகளை குறிப்பிட்டு விண்ணப்பங்களை செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்பத்தின் மீதான பரிசீலனையானது அன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நடைபெறும். ஸோ அது தொடர்பாக என்னென்ன ஆவணங்கள் எல்லாமே நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விண்ணப்பம், விண்ணப்பத்தின் தொடர்புடைய ஆவணங்கள் 2 காப்பி வைக்கணும். அதே போல் நீங்கள் ஓய்வூதியம் பெற்று யார் பெறுறாங்களோ அவருடைய பெயர், குடும்ப ஓய்வூதியம் இருந்தால் அதனுடைய உறவு முறை கண்டிப்பாக குறிப்பிடணும். அதே போல் ஓய்வூதிய புத்தக எண், அப்புறம் எந்த கருவூலத்தில் ஓய்வூதியம் பெறுறாங்க, அந்த மாதிரி விவரங்களும் குறிப்பிடணும். ஒருவேளை தற்போது தான் ஓய்வு பெற்று அந்த ஓய்வூதிய ஆணைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, சென்னை மாநில அந்த ஓய்வூதிய மாநில கணக்காயிருக்கு அனுப்பி அனுப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அது தொடர்பான விவரங்களும் குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஓய்வூதியர்களுடைய குறைகள், நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய அலுவலருடைய பெயர், அலுவலகத்தினுடைய முகவரி மற்றும் தொலைபேசி எண், இது எல்லாமே குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒருவேளை மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பிற மாவட்டத்தில், அதாவது மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்து அல்லது பிற மாவட்டத்தில் பணிபுரிந்து தற்போது ஓய்வு பெற்று ஓய்வூதியம் பெறக்கூடிய ஊழியராக இருந்தீங்க அப்படின்னா, எந்த மாவட்டத்தில் நீங்கள் கடைசியாக பணிபுரிந்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய குறைதீர் கூட்டத்தில் தான் போய் கலந்து கொள்ள முடியும் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த ஓய்வூதியர் குறைதீர் நாள் கூட்டத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறவங்க செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே நம்ம மேலே சொன்ன ஆவணங்களோட உடனடியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காங்க. ஸோ இது வந்துருக்கு இப்போ அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாக தனித்தனியாக அறிவிப்பு வெளியிடுவாங்க. தற்சமயம் மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்காங்க. இதே போல் பெரும்பாலும் ஒரே நாளில் தான் தமிழகம் முழுவதும் நடத்துவாங்க. ஸோ அன்றைய தினம் இந்த ஓய்வூதியர்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடைய விரும்புகிறவங்க 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்புறமா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த தகவலை முடிந்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஓய்வூதியர்கள் தங்களுடைய குறைகளுக்காக வந்துட்டு இந்த குறைதீர் நாள் கூட்டத்தில் தான் வந்து கலந்து கொள்ள முடியும். ஸோ இந்த குறைகளை தீர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த தகவல் சென்றடைஞ்சால் தான் அவங்க விண்ணப்பிக்க முடியும். ஸோ ஏன் முடிந்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்களோட அல்லது உங்களுடைய உறவினர்கள் யார் வந்து ஓய்வூதியம் பெறக்கூடியதாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களது வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் தினசரி வரக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளோட கூட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.